லாஸ்லியாவுடைய அப்பா மரியநேசன் அவர்கள் இறப்புக்கு பல பேர் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. அப்படிதான் இப்போ வனிதா அவர்கள் அவங்களோட இரங்கல் தெரிவிச்சது மட்டும் இல்லாம ஒரு சில தகவலை நமக்காக சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க யாருக்குமே நான் தீபாவளி விஷ் பண்ணவே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய கடந்த கால பிரேக்கப், நான் இருந்த டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், இது எல்லாமே சேர்ந்து என்னை ஒரு மாதிரி பண்ணியிருக்கு. விட்டு என்னால வெளியே வரவே முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாருமே என்ன மன்னிச்சிடுங்க. லாஸ்லியா அப்பா இறந்த செய்தியை கேட்டதும் நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். லாஸ்லியாக்கா உங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேர்ள். லைஃப்பை பிரெடிக்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு தான் இப்ப எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் அவளுக்கும் போயிட்டு இருக்கு. அவளுடைய வீட்டுல மூணு பெண் பிள்ளைகள், அம்மா ஒருத்தங்களே இவங்க மூணு பேரையும் பாத்துக்கணும். அப்பாவும் கனடால இறந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணால எப்படி தாங்க முடியும்னு தெரியல. இப்படி அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிருக்காங்க. இதை ஒருத்தவங்க டேக் பண்ணி, வனிதாக்கா பிளீஸ், லாஸ்லியா ரொம்பவே உடைஞ்சு போயிருப்பாங்க. இப்போ அவங்க சென்னையில தானே இருக்காங்க, அவங்க கூட போய் இருங்களேன். இப்படி ஒருத்தவங்க வனிதாக்கு டேக் பண்ணிருக்காங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க வனிதா, ஆமா நான் அவகிட்ட போன் பண்ணி பேசினா அவர் ரொம்பவே அழுதுட்டு இருக்கா, இருந்தாலும் இன்னமும் அவ ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. அவங்க அப்பா பொண்ணாச்சாவ கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருப்பா. கொஞ்ச நேரத்துல அவ ஸ்ரீலங்காக்கு பறக்க தயாரா இருக்கா. இந்த பேண்டமிக் பீரியட்ல டக்குன்னு அவளுக்கு பிளைட் கிடைக்கல. அதனால விஜய் டெலிவிஷன் டீம் தான் இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஸ்ரீலங்காக்கு லாஸ்லியா போயிடுவா. ஆனா அவங்களுடைய அப்பாவுடைய பாடி இன்னும் ஸ்ரீலங்காக்கு வரல. இப்படி லாஸ்லியாக்கு விஜய் டிவி ஹெல்ப் பண்றாங்கன்ற விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க வனிதா. வனிதா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னதான் பத்த வச்சாலும், அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதும் சரி, பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சரி, லாஸ்லியாக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணமும் அவங்க சொன்னாங்க, எனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்ல, கூட பிறந்தவங்களும் யாரும் என்கிட்ட பேசுறதே இல்ல. எனக்கு என் தங்கச்சி பிரீத்தானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா அவ என்கிட்ட பேசுறதே கிடையாது. லாஸ்லியாவ நான் என் தங்கச்சியா தான் பாக்குறேன். அதுவும் பிரீத்தா மாதிரியே இருக்கிறதுனால எனக்கு அவளையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே லாஸ்லியாக்கு இருக்கும். அவ எப்ப தப்பு பண்ணாலும் நான் அதை தட்டி கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்க வனிதா. லாஸ்லியா இப்ப தயாராயிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காக்கு போக. அவங்களுடைய அப்பாவுடைய பாடியும் ஸ்ரீலங்காக்கு வரணும்ட்டு இங்கிருந்து ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு. ஆமாங்க, ரமேஷ் பாலான்றவங்க ஹானரபிள் ஸ்ரீலங்கா ஃபாரின் மினிஸ்டர் தினேஷ் அவர்கள் கிட்ட பேசியிருக்காரு. அவர் ட்வீட் மூலமா தான் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ஸ்ரீலங்காவை சேர்ந்த லாஸ்லியா மரியநேசன் அவர்களுடைய அப்பா மரியநேசன் அவர்கள் கனடால இறந்துட்டாரு. யாருமே எதிர்பார்க்காத விதத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்காரு. ரொம்பவே ஹார்ட் புரோக்கனா இருக்கு. தயவு செய்து அவருடைய பாடியை ஸ்ரீலங்காக்கு கொடுத்து விடுங்க. இது எங்க எல்லாருடைய ரெக்வஸ்டா எடுத்து பிளீஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க ஃபேமிலி கூட சப்போர்ட்டிவா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் மட்டும் இல்லாம நிறைய ஃபேன்ஸும் ரெக்வஸ்ட் பண்றாங்க. அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா வேலைக்காக கனடா, அம்மா சிஸ்டர் ஸ்ரீலங்கா, லாஸ்லியா கெரியருக்காக சென்னையில இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் தனித்தனி நாட்டுல இருக்காங்க. அப்பாக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்பா முகத்தை கூட கடைசியா பார்க்க முடியாத அளவுக்கு தான் இப்ப சிச்சுவேஷனும் இருக்கு. யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கொடுமையான நிலை வரவே கூடாதுன்ட்டு நிறைய பேர் அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. இப்படி எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில லாஸ்ட்லயா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க அப்பாவை பத்தி பேசின வார்த்தைகள், ஃபாதர்ஸ் டேக்கு அவங்க அப்பாவுக்கு வாழ்த்து சொன்ன விதம், இந்த எல்லா வீடியோவும் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட்லயா பிக் பாஸ் வீட்டுல அவங்க அப்பாவுடைய ஸ்டோரி சொல்லும் போது, நாங்க ரொம்ப பணக்கார வீட்டு குடும்பம்லாம் இல்ல, ரொம்ப 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 ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எந்த ஒரு வாய்ப்பையும் நான் மிஸ் பண்ணதே இல்ல. அப்பா ரொம்பவே சப்போர்ட் எனக்கு. ஏன்னா அப்பாவுக்கு நான் மீடியால வர்றது இப்ப கூட தான் பிடிக்கல, இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறேன், நிறைய அமௌண்ட் தேவைப்படும், நிறைய டிரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லும் போதே, எனக்கான அமௌண்ட் அவர் ஏன் எதுக்கு கூட கேட்காம அது எல்லாத்தையுமே அனுப்பிச்சு வச்சாரு. இப்ப வரைக்கும் அப்பா தனியா தான் கனடால வேலை பாக்குறாரு. ரொம்ப பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணல, சாதாரணமா கூலி வேலை தான் பாத்துட்டு இருக்காரு. இந்த நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசுறேன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய அப்பா மட்டும் தான். கடவுள் வந்து கேட்டாருன்னா கண்டிப்பா இந்த நிமிஷத்தை நான் எங்க அப்பாக்காக தான் கொடுப்பேன். என்னோட இயர்ஸும் சேர்த்து எங்க அப்பாக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா என்னை விட எங்க அப்பாவை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ இவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்றவங்க ஆஷ் ரிப் மரியநேசன் சார் என்ற ஹேஷ்டேக் ஷேர் பண்ணிட்டு வராங்க.